தமிழ் மக்களுக்கு எனது பொங்கல் வாழ்த்தை தெரிவிப்பதற்கு மிகவும் மகிழ்வடைகின்றேன். பொதுவாக 2014 ஆண்டு இந்த புத்தாண்டு உண்மையிலே அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்பதை இந்த வாழ்த்தினூடாக தெரிவிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த முறை நடைபெறவிருக்கின்ற இந்த பொங்கல் விழா சிறந்த முறையில் அனைவருக்கும் சிறந்த நல்வாழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். தற்பொழுது எங்களுடைய வடகிழக்கு பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள், அது மாத்திரமில்ல புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமான காலகட்டத்தில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவித பிரச்சனையும் இல்லாமல், எதுவித இழப்புகளும் இல்லாமல் சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த பொங்கல் விழாவை சிறந்த முறையில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய இலங்கை திருநாட்டின் பிரதம மந்திரி அவர்கள் மாமாங்க பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்து இந்த பொங்கல் விழாவை ஆரம்பித்து வைக்கின்றார். அது உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம். என்றால் இதுவரையில் எந்த அரசாங்கத்தின் காலத்திலும் ஒரு பிரதம மந்திரி வந்து பொங்கல் விழாவை ஆரம்பித்ததாக சரித்திரம் இல்லை. தற்பொழுது எனது வேண்டுகோளின் அடிப்படையில் தற்பொழுது வந்து இந்த நிகழ்வை அவர் ஆரம்பித்து வைக்கின்றார். அதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்வடைந்தோம். அது மாத்திரமல்ல, அன்று பொங்கல் சின்னத்தில் நாங்கள் கழுதாவளையில் அமைந்திருக்கின்ற கலாச்சார மண்டபத்தையும் எங்களுடைய ஏற்பாட்டில் அந்த நிதி நான் எடுத்து கொடுத்திருந்தேன். அதை முடிப்பதற்காக தற்பொழுது அது பூர்ணமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது, கழுதாவளை கலாச்சார மண்டபம். அதையும் பொங்கல் சின்னத்தில் நாங்கள் எங்களுடைய பிரதம மந்திரி அவர்களை அழைத்து சென்று திறப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைகின்றது.